மழைக்காலம்ல நிறைய பேர் வந்து செடி வளர்க்கும் போது வெயில் காலமா இருந்தாலும் சரி வெயில் காலத்துல தண்ணி ஊத்தாம வாடி போயிடும். மழை காலத்துல நிறைய தண்ணி மழை பட்டு சீக்கிரமா அழுகி போயிடும், டெஸ்ட்ராய் ஆயிடும். பட் இவங்க வந்து அதுக்கு சூப்பரான ஒரு ரெமெடி கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட், யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாட்டாவது வாங்கி ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணி பாருங்க. அதுவும் நிறைய பேருக்கு மாடி தோட்டம் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாவே இருக்கு இருந்தது. பட் இப்பவும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மாடி தோட்டம் வைக்கணும், பட் அதுக்கு எங்க போய் சோர்ஸ் பண்றது எப்படி வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒன்னையில ஒரு கொத்தமல்லி, ஒரு கீரை, டொமேட்டோ, வெண்டைக்காய், பிரிஞ்சால் எதுனாலுமே நம்மளால மாடி தோட்டத்துல வளர்க்க முடியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து இவங்க ஷிப்பிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னமா ப்ராடக்ட் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா சரிங்க பாருங்க, காயர் ப்ராடக்ட். ஸோ காயர்லயே உங்களுக்கு வந்து அழகான ஒரு பாட்டு, வெரி வெயிட்லெஸ் பாருங்க காயர் ப்ராடக்ட். ஆக்சுவலி இது வந்து உடையாது உங்களுக்கு, ஈவன் நீங்க கீழே போட்டீங்கனாலும் உடையாது. இதோடைய பெரிய யூசஸ் என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் நார்மலாக நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வச்சு தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக கீழே கரையாயிடும், கரெக்டுங்களா? பட் இந்த காயர் ஃபைபர் பாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த மாதிரி கரை ஆகாது, பிகாஸ் அந்த வாட்டர் வந்து கீழே லிக்விட் வந்து உங்களுக்கு எக்ஸஸ் ஆகாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் போடக்கூடிய சாயில் வந்து நீங்கள் இதை நார்மல் சாயிலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபைபர் சாயில் இவங்க கிட்டே கிடைக்குது. அது என்னன்னு நான் தனியாக காமிக்கிறேன். அந்த சாயில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் மாடி தோட்டம் இதில் வந்து எந்த விதமான சீட்ஸ்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். லைக் மணி பிளான்ட், க்ரோட்டன்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம், அழகு செடிகள் கூட வீட்டுக்கிட்ட வச்சுக்கலாம், வீட்டில் வச்சுக்கலாம். உங்கள் பால்கனியில், பெட்ரூமில், டிவிக்கு கீழே, இல்லைன்னா உங்களுடைய சோஃபா பக்கத்தில் எங்கே வச்சாலும் டைல்ஸ் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. இது வந்து உங்களுக்கு வாட்டர் லீக் ஆகாமல் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி சூப்பரான ஒரு ப்ராடக்ட், வெரி லைட் வெயிட்டாக. ஈவன் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க, மாப் போடுறீங்கன்னா ஒரு ஆளை கூட கூப்பிட்டு ஒரு பாட்டை வந்து நீங்கள் நகர்த்தி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் இதை கூப்பிட்டு ஒரே கையில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கீழே ஸ்பிலிட் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே வச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பாட்டு. இதை வந்து அவங்க ஒரு 4 மந்த்ஸாக வந்து அந்த அவங்க வச்சுருக்கிற காயர் சாயில் போட்டு இந்த இந்த பிளான்ட்டை வந்து வளர்த்துருக்காங்க. இப்போ நான் ஒரே கையில் தூக்கிடுறேன், ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் வெரி வெயிட்லெஸ், வெரி யூஸ்ஃபுல் டு. ஹாய் பிரியா லக்ஷ்மி மேம். அண்ட் இதில் இருக்கக்கூட கனகாமரம் சீட்ஸ் கிடைக்குமா? போட்டுட்டு ஒரு செடியை வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம டெய்லி தண்ணி ஊற்றுறோம். ஸோ ஒரு ஆஃபீஸ்க்குள்ள நீங்கள் ஒரு ரீல்ஸ்க்கோ ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கோ நீங்கள் வைக்கிறீங்க, இல்லை ஒரு அழகுக்காக டெக்கரேஷனுக்காக வைக்கிறீங்க வீட்டில் அப்படின்னும் போது இதை வச்சுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த செடி வந்து சீக்கிரமாக அழுகிடும். சப்போஸ் நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு 1 வீக் வந்து நீங்கள் அவைலபிள் இல்லை, செடியை என்ன பண்ணலாம், தண்ணி ஊற்றி வச்சுட்டு போகலான்னு ஒரு வாட்டர் பேக்கெட்டில் நீங்கள் ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டு போனாலுமே அந்த செடி வந்து தாங்காது, சீக்கிரமாக காஞ்சி போயிடும் இல்லைன்னா அழுகி போயிடும் ஓவர் தண்ணி ஊற்றிட்டா. பட் இந்த காயர் மண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் ஆஃப் வாட்டர் ஊற்றினாலே உங்களுக்கு 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் நீங்கள் ஊற்றினாலே 1 வீக் வரைக்குமே உங்களுக்கு அது வந்து செடி காயாமல் பச்சை பசேல்னு வச்சுக்கிறதுக்கு உதவுது. ஈவன் உங்களால் உங்கள் செடியை விட்டுட்டு போக முடியலன்னா நீங்கள் எங்கே போனாலும் இப்படி தூக்கிட்டே போயிடலாம், ஒரு கார் டிக்கியில் வச்சு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு வெரி லைட் வெயிட் தான். இன்னும் ஒரு கேரி பேக்கில் போட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மாதிரி காயர் பாட் வாங்கி போட்டு வச்சுக்கோங்க. 150 ரூபீஸ் மட்டுமே. ஸோ இவங்க கிட்ட எல்லா சீட்ஸுமே கிடைக்குது, வெஜிடேபிள்ஸ் ஓரியன்டான எல்லா சீட்ஸுமே இவங்க கிட்ட அவைலபிள் இருக்கு. சரி ஓகே, பாட் கொடுத்துட்டீங்க மேம், அந்த பாட்குள்ளே போடுற மட்டு எப்படி இவங்க ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே பாருங்க, இது என்ன சொன்னீங்க, காயர் பித்துங்க. இது வந்து காயர் பித்து. ஆக்சுவலி தேங்காய் நார் இருக்குல்ல, தேங்காய் உடைய நார், அந்த நார்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரெடி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த காயர் பித்து. ஸோ இந்த காயர் பித்தில் என்ன மேம் யூசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தண்ணியை சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும் அண்ட் எவாப்ரேட் ஆக விடாது. கேஜா மேம் இது இல்லை, என்ன கேஜ் ஃபைவ் கேஜ் அப்படின்னு வந்து காமிச்சிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு 5 கேஜ் ஆஃப் பேக் வந்து
ஒன்று கிடைக்கும்.